Hi friends, Assalamualaikum. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் மினி ரஸ்மலாய் கோகனட் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ ஒரு பவுலில் ஒரு 150 கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டீல் பவுலில் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து வெண்ணி வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கல தண்ணி, கீழே வந்து லேசாக வந்து பபிள்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த பவுலை தூக்கி நான் அது மேலே வைக்க போகிறேன். அந்த தண்ணிக்கும் பவுலுக்கும் கொஞ்சமாக நிறைய வந்து கேப் இருக்கணும், சரிங்களா? ரொம்ப தண்ணியும் பவுலும் அப்படி டச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து மெல்ட் ஆகிறதுல சாக்லேட் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வராமல் ஒரு மாதிரி கெட்டியாக வந்து ஆகிடும். அது மாதிரி இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மைக்ரோவேவ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 30 செகண்ட்ஸ், 35 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுங்க. லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நீங்கள் மைக்ரோவேவில் கூட வச்சு எடுக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி மெல்ட் பண்ணாலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்து இது மெல்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா வந்து சாக்லேட் எல்லாமே சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதிலருந்து அந்த வெண்ணிலேருந்து நான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ நல்லா வந்து இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணால் இது வந்து கொஞ்சமாக வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்து கெட்டியாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக நான் வந்து ரஸ்மலாய் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூவை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாலில் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து சாக்லேட்டில் இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குல்ல பாருங்கள். இப்போ வந்து அது நல்ல லிக்விடாக இருந்தது. இப்போ ஒரு செமி திக் கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சாப் பண்ண பிஸ்தாஷ்யூ, பாதாம், அப்புறம் கொஞ்சமாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு செமி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல. இப்போ இதை நான் வந்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் கீழே வந்து பேக்கிங் பேப்பரை வந்து பிளேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இந்த பவுலில் கூட இப்படியே வந்து நீங்கள் செட் பண்ண விடலாம். நான் வந்து இந்த பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி சாப் பண்ண நட்ஸை இன்னும் கொஞ்சமாக நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். பாதாம், பிஸ்தா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்துலேயும் தூவி விட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் அப்படியே செட் ஆக விடுங்க. இது கொஞ்சம் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை பீஸ் போடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை இந்த ட்ரீல இருந்து இதை எடுத்துடலாம். முதல்ல எடுத்துட்டு இந்த பேக்கிங் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து பீஸ் போட போகிறேன். நீங்கள் பீஸ் போட்டுட்டு அப்படியேனாலும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம், அது ஒரு பர்ஃபி மாதிரி. ஆனால் நான் வந்து பீஸ் போட்டுட்டு அந்தந்த கரெக்டான ஷேப் வந்துடும்ல, அப்புறம் நான் வந்து அதை லட்டு மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்க போகிறேன். அது கம்ப்ளீட்லி உங்களோட இஷ்டம்தான். இப்போ நான் அந்த ஒவ்வொரு பீஸையும் எடுத்து இதை வந்து லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ உள்ளங்கையில் வச்சு நீங்கள் லேசாக அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் வந்து உருட்டிக்கோங்க. இதே மாதிரி உருட்டிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து லேசாக இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டிக்கலாம். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட்டால் நல்லா கோட் ஆனதும் திரும்ப உள்ளங்கையில் வச்சு லேசாக வந்து இதை ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப
இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க நம்மளோட சூப்பரான மினி ரஸ்மலாய் கோகோனட் லட்டு பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்கு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மினி ரஸ்மலாய் கோகோனட் லட்டு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். Thanks for watching.